வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் ரெண்டு சின்ன வெங்காயம், அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இப்போ அதை சேர்த்துடலாம். கூடவே அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா நைஸாக அரைச்செடுத்துடலாம். நான் இங்கே ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ நாம் வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அதே மிக்சி ஜாரில் ரெண்டு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மோர் குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது வந்து மிக்சியில் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டுக்கலாம். இப்போ தயிர் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போது இதில் வந்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அரை கப்பில் இருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நாலு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வத்தல் தூள், கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயத்தூள், காயத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேங்காய் விழுது தயிர் கலவையே சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமை விட கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மோர் குழம்பு வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானாலே போதும். ரொம்ப சூடாகி கொதிச்சிடுச்சுன்னா தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும். இப்போ மோர் குழம்பு வந்து கொஞ்சம் சூடாயிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆயிட்டு.